இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2022 இப்ப ரீசெண்டா வெளியான தி மங்கி கிங் அப்படிங்கிற ஒரு தாறு மாறான சைனீஸ் ஃபேண்டசி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துல இருக்கிற ஆக்சன் ஃபேண்டசி சீன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணுமே பா சும்மா தெரிய விட்டுருக்கானுங்க. அந்த இந்த படத்தை இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த சேனல்லுமே ரிவ்யூ பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல தான் ரிவ்யூ பண்றோம். அதனால படத்தை ஃபுல்லா பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டுருங்கப்பா. அப்படியே நம்மளோட சேனலையும் சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். படத்தோட ஓபனிங் சீன்ல 400 வருஷங்களா அடப்பட்டு கிடக்குற நம்ம குரங்கு ராஜாவை காப்பாத்துறதுக்கு சூயி அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டு பத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. அவங்களும் நைசா அந்த குட்டி பொண்ணை ஏமாத்தி காட்டுக்கு நடுவில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த மூணு பேத்துல ஒருத்தி பாத்தீங்கன்னா ரத்த காட்டேறி மிச்சம் இருக்கிற ரெண்டு பயலுக குட்டி சாத்தானுங்க. இப்ப இந்த மூணு பேய்களும் ஒன்னா சேர்ந்து அந்த குட்டி பொண்ணை சாப்பிடலாமே சொல்லிட்டு கிட்ட வரப்போ இந்த பொண்ணோட கையில பாத்தீங்கன்னா அடிபட்டுரும். அப்படி அடிபட்ட ரத்தம் அங்க இருக்கிற தங்க தாமரை மலைப்படும். அப்படி இந்த ரத்தம் பட்டதுமே பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருக்கிற தர பழக்க ஆரம்பிக்குது. அப்படியே பெரிய பிளவு ஏற்பட்டு இவங்க நாலு பேரும் மொத்தமா கீழே உள்ள குகையில விழுந்துருவாங்க. அப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா மயக்கமாடுவா. ஆஹா, இதான் சம சான்ஸ், அந்த பொண்ணு அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் கிட்ட போறப்போ டே உங்கள்ட்ட பழம் இருக்குதா அப்படின்னு ஒரு சத்தம். பாதாளத்துல எவன்டா பழம் கேக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி சாத்தான்கள் திரும்பி பார்த்தா தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பயலோட சோழிய முடிப்போம், அதுக்கப்புறம் சாகவாசமா உட்காந்து இந்த பொண்ணை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த பயலுக கொச்ச கொச்சமா அந்த ஆள் கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்ப தெரியாதனமா அந்த காட்டேரி பொண்ணு அங்க இருக்கிற கவசத்துல கால வச்சதுமே ஏதோ தீல எரிஞ்சு கருகி போன மாதிரி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறா. பார்த்தா அந்த இடத்துல அடப்பட்டு கிடக்குறதே நம்ம தலைவன் குரங்கராஜா தாங்க. அவனை பார்த்ததுமே இந்த ரெண்டு குட்டிச்சாத்தனுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயம், யோ எங்களை எதுவும் படிறாதையா, உனக்கு தேவை பழம் தானே, இதா ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பழத்தை நீட்டானுங்க. பட் அந்த பழத்தை நம்ம குரங்கராஜாவால பாத்தீங்கன்னா எடுக்க முடியல. என்னப்பா குரங்கராஜா பழத்தை எடுக்க முடியலையா, உன்னை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நீ வானுலகத்துல பண்ண சேட்டையை தாங்க முடியாம புத்தரை கோவப்பட்டு இந்த இடத்துல உன்னை 400 வருஷங்களை அடைச்சு போட்டிருக்காரமே, அப்ப இந்த கதைகள் எல்லாமே உண்மைதானா, உனக்கு தேவை பழம் தானே, என்ன எடுத்துக்கூடாது சொல்லிட்டு அந்த பழத்தை கீழே போட்டு முடிச்சு இப்ப சாப்பிடு பாப்போம் இப்ப சாப்பிடு பாப்போம்னு நம்ம தலைவனே கலக்கிறானுங்க. தலைவனுக்கு வரும் பாருங்க கோபம், அப்படியே சங்கிலியை பிச்சுக்கிட்டு வந்து இந்த பயல்களை அட்டாக் பண்ணலாமே பார்த்தா குறுக்க இருக்கிற அந்த மந்திர கவசம் பாத்தீங்கன்னா நம்ம குரங்கராஜாவை தடுத்து நிப்பாடுது. அப்ப அந்த நேரத்துக்கு அந்த குட்டி பொண்ணு கண்ணு முடிச்சுட்டு குரங்கராஜா நீங்க எங்க தான் இருக்கீங்களா, உங்களை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்றா. அப்ப அந்த குட்டி சாத்தானுங்களும் டே அந்த பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாடா, மறுபடியும் அவ தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அவளை சாப்பிடலாவான்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த குட்டி பொண்ணை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ அவ அந்த குட்டி சாத்தானுங்களுக்கு பயந்து கீழே விழுவா. அப்ப அவளோட ரத்தம் படிஞ்ச கை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தரையில படும். அப்படி அந்த ரத்தம் பட்டதுமே நம்ம குரங்கராஜாவோட சாபம் நீங்கிறது. அவன் கையில உள்ள அந்த விலங்குகள் உடைய இரும்பு சங்கிலியை வச்சே இந்த குட்டி சாத்தானுங்களோட முதுக பார்த்து ஒரு போடு. அதுக்கப்புறம் அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா இணிஞ்சு விழ நம்ம தலைவன் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி பாதாளத்தை விட்டு அப்படியே பாஞ்சு வெளியில வரான். அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனா கட் பண்ணா ஒரு பயல காட்டுறாங்க. இந்த பயதான் நம்ம படத்தோட மெயின் வில்லன், இவனோட பேரு டிராகன் கிங். சொல்ல போனா சொர்க்க லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற கடவுள் இவன். இவன் அரியாசனத்துல உட்காந்துக்கிட்டு உடைச்சு போன பேலஸ் ஒன்ன பாத்துட்டே இருக்கிறான். அப்ப அதை பார்த்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற பணிப்பெண் ஒருத்தி, அரசே எதுக்கு அந்த கேவலமான பேலஸே பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறப்போ இந்த பைய ஆசையா அந்த பொண்ணோட கண்ணத்தை தொடர மாதிரியே பட்டுன்னு அந்த பொண்ணோட ஒரு கொம்பையை உடச்சு விட்டான். அந்த பொண்ணு வழி தாங்காம துடிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பைய கையில நல்லா ஒரு பெரிய ஜக் எடுத்து கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே பாக்காம அந்த பொண்ணோட தள்ளிலேயே அட்டி அடி நடிச்சு அந்த அரசவிலே அந்த பிள்ளைய கொண்டுட்டான். இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வரான். அவன் அந்த அரசர்கிட்ட, அரசே ஒரு அவசர செய்தி, பல 100 வருஷங்களா அடப்பட்டு கிடந்த அந்த குரங்கு ராஜாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல இந்த வில்லப்பயலுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷங்க. ஓ விடுதலை கிடைச்சிருச்சா, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், அரசே அந்த பயல கொண்டலாமா, இல்ல வேணாம் அவ செஞ்ச தப்புக்கு அவரோட சாவை இன்னும் கொடூரமானதா இருக்கணும், அதனால அவனை கண்காணிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கு அப்படின்னு இந்த பயல அமைச்சு விடுறாம. இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணு முடிச்சிட்டா, கண்ணு முடிச்சதுமே குரங்கராஜா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் குட்டி பொண்ணு, இதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர, இல்ல இல்ல உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, என்ன வானுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற கடவுள் கிட்ட கூட்டு போறீங்களான்னு கேக்குறா. அப்ப குரங்கராஜாவோட முகமே மாறுது, அவன் கைய பார்த்தா ஒரு வித்தியாசமான சிம்பல் அதுல வருது. குட்டி பொண்ணு அதை பாத்துட்டு எப்ப என்ன கூட்டு போறீங்கன்னு கேட்டா, இப்பதைக்கு என்னால முடியாது. ஏன் முடியாது, உங்ககிட்ட தான் நிறைய மந்திர சக்தி இருக்குமே, உங்களால பறக்க முடியாதா, காதுல இருந்து அந்த மந்திர குலை வெளியில எடுங்கன்னு நம்ம குரங்கராஜாவை அந்த குட்டி பொண்ணு டார்ச்சர் பண்றா. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன கிராமத்துக்கு வராங்க. அது பாத்தீங்கன்னா அரக்கர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற கிராமம் அது. ஒரு காலத்துல நம்ம குரங்கராஜாவும் கூட அந்த கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படி, ஆனா இப்ப அந்த கிராமமே பாத்தீங்கன்னா அலங்கோலமாய் கிடக்குது. நான் பார்த்தா வான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற கடவுள் ஒருத்தர் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறான். அவன் கடவுளை எதிர்க்கிறவங்களையும் அவங்களுக்கு அடிப்படையதவங்களையும் கைதிகளாக்கி அவங்களோட தலையை தனியா வெட்டி தண்டனை கொடுத்துட்டு இருக்கான். இதை தட்டி கேட்க நம்ம குரங்க
சோழங்க ராஜாவும் அந்த இடத்துக்கு வர கொம்பு வச்சிருக்கிற மாடு மட்டையை ஒருத்தன் பாத்தீங்கன்னா நம்ம ராஜாவை அடிச்சு மட்டையாக்கிறான். இப்ப தலைவனும் மயக்கத்தெளிச்சு கண் முடிச்சு பார்த்தா இந்த குட்டி பொண்ணு உட்காந்து சமத்தியா சாப்பிட்டுட்டு இருப்பா. இப்ப இந்த கொம்பு வச்ச மண்டையை ஒருத்தர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவ வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம குரங்கு ராஜாவோட ஃப்ரெண்டு தான். அவன் எதுக்குடா நடிச்சேன்னு கேட்டா எல்லாம் ஒரு காரணமா தான். அம்மா நீ 400 வருஷமா அடப்பட்டு கிடந்தியே, உனக்கு யாரு விடுதலை கொடுத்தது? இந்த குட்டி பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்றான். சரி, நீ நினைச்ச மாதிரியே உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன, இந்த கடவுள்கள் மொத்த பேரும் சதி பண்ணி தானே என்ன சிறப்பிடிச்சு வச்சாங்க, அதனால மறுபடியும் வானுலகத்தை நான் அட்டாக் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்றான். பாரா, ஆல்ரெடி கடவுளை எதிர்த்ததுக்காக தான் இந்த கிராமத்துல இருக்கிற பல பேத்த கடவுள்கள் கொண்டுட்டு இருக்காங்க. இதுல நீயும் அந்த கடவுளை எதிர்த்து சண்டை போட நினைச்ச அவனுங்க இந்த மொத்த கிராமத்தை இல்லாம பண்ணிடுவானுங்க. அண்ட் அதே மாதிரி நான் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, அவ இப்ப கர்ப்பமா இருக்கிறா, சோ பிரச்சனை வேணா விட்டுருன்னு சொல்றப்போ நம்ம தலைவன் கேட்க மாட்டான். அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஒண்ணு வரும். அதை சமாளிச்சுட்டு நம்ம தலைவனை குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியில வரப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த கொம்பு வச்ச மண்டையனோட பொண்டாட்டி நிறைய அடி ஆட்களை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவ்வளவு டே பசங்களா, இந்த பைய கடவுள்களோட சண்டை போட்டான், நம்ம கிராமமே இல்லாம போயிடும், இந்த பயல பிடிங்கடான்னு சொன்னதுமே அவனுக்கு மொத்த பேரும் குரங்கராஜாவோட சண்டைக்கு வர நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் சும்மா பறந்து பறந்து அடிச்சிட்டு இருக்கான். அட்டி ஒவ்வொன்னு இட்டி மாதிரி விழுது. இப்படி சண்டை போயிட்டு இருக்கிறப்போ நம்ம தலைவன் நடுவுல கயிறை வச்சு ஒரு வித்த காட்டுவான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மொத்தமா ஒரு 20-30 பேர் சண்டை போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். மொத்த பத்தியுமே அடிச்சு நம்ம தலைவன் மட்டையாக்கிட்டான். சரி, இதுக்கு மேல தாங்காது, நம்மளே களத்துல இறங்கிடுவோம் சொல்லிட்டு இந்த கொம்பு வச்ச மண்டையை பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் கூட சண்டைக்கு வரான். ஒரு கட்டத்துல நம்ம தலைவனே அடிச்சு மட்டையாக்கிட்டு ஒழுங்கா கடவுள்களை எதிர்க்கிறத இத்தோட விட்டுன்னு சொன்னா நம்ம ராஜா கேட்க மாட்டான். அப்ப வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவை கொல்ல வரப்போ இந்த குட்டி பொண்ணு குறுக்க வரா, குரங்கு ராஜாவை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல அப்ப கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல நம்ம குரங்கு ராஜாவும் குட்டி பொண்ணு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு தலைவர் கிட்ட எதுக்கு இது மாதிரி மக்கள் உங்களை அட்டாக் பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல மக்கள் மொத்த பேரும் குழப்பத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ணணும், அதுக்கு முதல்ல என்னோட மந்திர செங்கோலை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த செங்கோலை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த வில்லப்பைய பாத்தீங்கன்னா வானுலகத்துல இருக்கிற ஒரு கடவுளை பார்க்க வந்திருக்கான். அந்த கடவுள் கிட்ட ஒரு வித்தியாசமான ஆயுதம் ஒண்ணு இருக்கு, அந்த ஆயுதத்தை பல வருஷங்களா இவர் தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த ஆயுதத்தை வச்சு எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆளா இருந்தா கூட அவங்களை ரொம்ப ஈஸியாவே இந்த ஆயுதத்தை வச்சு கட்டுப்படுத்த முடியும். இதனாலதான் அந்த வில்லப்பைய அந்த ஆயுதத்தை வாங்குறதுக்காக அந்த கடவுள் கிட்ட வந்திருக்கான். ஆனா அந்த கடவுள் முடியாதுன்னு மறுக்கிறாரு. ஏன்னா அந்த ஆயுதத்தை மத்த கடவுள்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கறது ஒரு விதிமுறை. இன்னொன்னு, அந்த ஆயுதத்தை சுத்தி ஒரு மந்திர கட்டு போடப்பட்டிருக்கு, அந்த கட்டை விழுக்காம அந்த ஆயுதத்தை யாராலையும் பயன்படுத்த முடியாது. சோ எப்படி பார்த்தாலும் உனக்கு இந்த ஆயுதத்தினால கொடுக்க முடியாது, நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு சொல்றப்போ அந்த வில்லப்பைய கேட்க மாட்டாங்க. பாதுகாத்த கடவுளையே போட்டு தள்ளிட்டு அந்த ஆயுதத்தை இவ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கடவுளை கொன்னது குரங்கு ராஜா தான் அப்படின்னு வானுலகத்தை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுக்கடா அப்படின்னு அவரோட ஆட்களை அமைச்சு விடுறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம குரங்கு ராஜாவும் அந்த குட்டி பொண்ணும் மலைகளுக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய கிங்காங் ஒன்று வந்து குதிக்குதுங்க. இதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு செமையா பயந்துபடுறா. ஆனா நம்ம தலைமை கொஞ்சம் கூட பயப்படலங்க. அட, இது என்னோட செல்ல பிராணிமா, இதை பார்த்தா பயப்படுற என்ன, இப்ப கொஞ்சம் அவன் கோமா இருக்கிறான்னு பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த காங் நம்ம தலைவனை பார்த்து ஓங்கி ஒரு குத்து குத்துற குத்துக்கு நம்மளால அந்தாட்ட போயிட்டு விழுவுறான். அவ்வளவுதான், காங்கோட கையில தான் நிக்கிற நம்ம தலைவனுக்கு கருமாதி நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த குட்டி பொண்ணு ஒத்த வாழைப்பழத்தை காட்டி என்ன உனக்கு ரொம்ப பச்சையா இருக்குதா, அதா சாப்பிடுன்னு ஒரு பழத்துல தூக்கி போறா. அதுவும் குழந்தை மாதிரி அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக ஓடி போயிடுது. பாருங்க, இப்ப இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம தலைவனோட உசிரியை காப்பாத்திருக்கா. அடுத்தவங்க அந்த செங்கோலை தேடி மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குகை. ஆனா அந்த குகை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அந்த குகையோட மத்தியில தான் நம்ம தலைவனோட மந்திர செங்கோல் இருக்கு. அவ்வளவுதான், செங்கோலை பார்த்துட்டோம், அசால்ட்டா தூக்கிட்டு போயிடலாமே சொல்லிட்டு நம்ம தலைவன் அதை தூக்கலாமே பார்த்தா தூக்க முடியல, முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கான். யோ, என்ன பண்றேன்னு அந்த குட்டி பொண்ணு கேட்டா, ஒண்ணும் இல்லையே, தோ எடுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம குரங்கு ராஜா திரும்ப திரும்ப அதை எடுக்கலாமே பாக்குறான். பட் அந்த செங்கோலை சுத்தி நிறைய மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த செங்கோலை நம்ம தலைவனால எடுக்க முடியல. இப்படி இருக்க அந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசமான ஆள் ஒருத்தவரான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் தான் பாம்பு கடவுள், இந்த செங்கோலை அந்த பையன் பாதுகாத்துட்டு இருக்கான். இப்ப இவன் நம்ம குரங்கு ராஜா கிட்ட, தப்பாரா, இந்த செங்கோல் கிட்ட யாரையும் நெருங்க விடக்கூடாது அப்படிங்கிறது அரசர் டிராகன் கிங்கோட உத்தரவு, அதனால உதவாங்காம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான்னு சொல்றப்போ இவன் டிராகன் கிங் அப்படின்னு சொன்னாலயா, அந்த வார்த்தையை கேட்ட அந்த குட்டி பொண்ணுக்கு செம்ம கோவம் வந்துருது. அவ ஒரு கொலகாரன், அவ ஒரு கொலகாரன்னு இந்த பாம்பு கடவுளை போட்டு அடிச்சிட்டு இருக்கப்போ அவன் டென்ஷன் ஆகி சின்ன பொண்ணு கூட பாக்காம அந்த பொண்ணை அடிச்சு பறக்க விட்டுருவான். கடுப்பான குரங்கு ராஜாவும் அந்த பாம்பு கடவுள் கூட சண்டைக்கு போறப்போ அவ வித்தியாசமான ஸ்பெல்ல போட்டு நம்ம தலைவனா மொத்தமா கட்டி போட்டறான். அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நம்ம தலைவனா டார்ச்சரும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அந்த பொண்ணோட கையில இருந்து வெளிவந்த அந்த ரத்தம் நம்ம குரங்கு ராஜாவோட செங்கோல்ல இணைஞ்சிருது. அப்படி இணைஞ்ச அடுத்த செகண்டே அந்த செங்கோல் தானா பறந்துட்டு வந்து இந்த பாம்பு கடவுளை அடிச்சு பறக்க விட்டுருது. அடுத்த குரங்கு ராஜாவோட ஆயுதம் அவனுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால அந்த பாம்பு கடவுளுக்கு ரெண்டு அடியை போட்டு உன் அரசன் கிட்ட நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான் அப்படின்னு அமைச்சு வைக்கிறான். அவன் இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போக நம்ம தலைவன் அந்த குட்டி பொண்ணை பார்த்து அவனோட செங்கோலை விடுவான் பாருங்க, பா பங்கமா இருக்குங்க. இப்ப அப்படியே அந்த குட்டி பொண்ணு கிட்ட வந்து நீ எப்படி இதை பண்ணன்னு கேட்ட அந்த குட்டி பொண்ணுக்கே தெரியல. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு சொல்றான், என்னோட அம்மா அப்பா ரெண்டு பத்தியுமே அந்த டிராகன் கிங் தான் கொண்டுட்டான், இதை பத்தி நான் வானுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற கடவுள்கள் கிட்ட நியாயம் கேட்கணும், அதுக்குதான் உங்கள்ட்ட உதவி கேட்டு தான் வந்தேன்னு சொல்றப்போ நீ கவலையே படாத, அந்த கடவுள்கள் கிட்ட நான் உன்னை கூட்டு போறேன்னு நம்ம தலைவன் சத்தியம் பண்றான். இப்ப அப்படின்னு ஒரு பக்கம்
பக்கம் அந்த அரக்கர்களோட கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்குது. அரக்கர்கள் கடவுளை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொண்ணை கூட விட்டு வைக்காம அவங்களே பலி கொடுத்துட்டு இருக்கப்போ குறுக்க நம்ம தலைவனோட ஃப்ரெண்டு பொந்து தடுத்து நிப்பாட்டான். இந்த சின்ன பொண்ணு என்ன தப்பு பண்ணா, இவளை எதுக்காக பலி கொடுக்கணும்னு கேக்குறப்போ, சரிப்பா நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை விட்டுறேன், ஆனா கணக்கு படி மூணு பேர் சாகணுமே, இந்த பொண்ணுக்கு பதிலா யாரா சாகுறீங்கன்னு கேட்டா ஒருத்தனும் முன்னாடி வரமாட்டான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பரவாயில்ல, நானே என்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கழுத்தை விட்ட உட்கார. கரெக்டா கழுத்தை விட்ட போற நேரத்துல நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா உள்ள பொந்து ஃப்ரெண்டு காப்பாத்துறான். கடவுளையும் ஒரே போட போடலாமே பாக்குறப்போ அந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா வேணாம் தடுத்து நிப்பாட்டான். இப்ப குரங்கராஜா அந்த அரக்க மக்களை பார்த்து, இனிமே எவனுக்கும் நீங்க பயப்படாதீங்க, கடவுள்னா என்ன வேணா பண்ணுவானுங்களா, அவங்க கிட்ட மட்டும்தான் பல இருக்கா நம்ம கிட்ட இல்லையா, அவனுங்க அடிச்சா நம்மளும் திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு குரங்கராஜாங்க இருக்கிற எல்லா மக்களையுமே ஒண்ணு சேர்க்கிறான். அந்த அதே நேரம் அந்த பாம்பு கடவுள் பாத்தீங்கன்னா அந்த விண்ணப்ப அரசே அந்த மந்திர செங்கோல குரங்கு ராஜா எடுத்துட்டான்னு சொல்ல, இவனுக்கு செம்ம ஷாக்கு, டே அந்த செங்கோலை சுத்தி தான் மந்திர கட்டு போடப்பட்டிருந்து, எப்படி எடுத்தான் அரசே, அதான் எனக்கும் புரியல, ஆனா அவ கூடவே ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவளோட ரத்தம் அந்த செங்கோல பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த செங்கோலுக்கு விடுதலை கிடைச்சிட்டு தான் சொல்றான். ஓ அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா, அப்ப அந்த குரங்கு ராஜாவை கண்ட்ரோல் பண்ற இந்த ஆயுதத்துக்கும் அவளோட ரத்தம் தான் சாவியா இருக்கணும், அதனால செஞ்ச தப்ப சரிப்படுறதுக்கு கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், குரங்கு ராஜா கூட இருக்கிற அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துக்கு அவ்வளவுதான சேர்ந்து விளையாட அரசர்
பழக்க பயல்களை குழலாமே ட்ரை பண்ணேன். பட் அந்த பயல்கள்ட்ட தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன். என்ன எதுவும் படிறாதீங்க பிளீஸ் பிளீஸ்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த பிள்ளப்பை அந்த கடவுளை ஏதோ பண்ணிருவான்னு நினைப்போனாம. பட் அவன் எதுவுமே பண்ணல. இவர் கையில ஒரு முத்த பரிசா கொடுத்து நீ இது வரைக்கும் செஞ்சதே போதும் அங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாரு. அப்ப கரெக்ட் அந்த இடத்துக்கு அந்த பாம்பு கடவுளை குட்டி போன கூட்டு வர அது அந்த தப்பிச்சு உன்ன கடவுள் பாத்தீங்கன்னா பாவமா பாத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்ப அந்த குட்டி பொண்ணுக்கு இந்த வில்லப்பைய தான் டிராகன் கிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே சப்புன் அந்த பயலுக்கு ஒரு அப்பா கொடுத்து எதுக்கு என்னோட அம்மா அப்பாவை கொன்னன்னு கேக்குறான். ஆனா அந்த பையன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலையே. டப்புனு அந்த பொண்ணோட கைய புடிச்சு கிழிச்சு அந்த ரத்தத்தை வச்சு அந்த ஆயுதத்தை ஓபன் பண்ணிட்டான். அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு என்ன பண்றா பாருங்க, சும்மா நின்னுட்டு இருக்கிற ஒரு காவலாளியோட தலையில அந்த கிரீடத்தை மாட்டி விட அந்த காவலாளியால அசைய கூட முடியல. இந்த வில்லப்பைய கண்ட்ரோல் பண்ண அந்த காவலாளி அவனோட கழுத்தை அவனே அறுத்துக்கிட்டு செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கிரீடத்தை மறுபடியும் அந்த ஆயுதத்துக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு அந்த அரக்க கூட்டம் மொத்தமும் குரங்கராஜாவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அவனுங்க மொத்த பேத்தோட சோழியையும் இந்த குரங்கராஜாவோட கையினாலே முடிக்கிறனா அப்படின்னு இந்த வில்ல அந்த கிரீடத்தை நம்ம குரங்கராஜாவை நோக்கி அனுப்பி விடுறான். இந்த பக்கம் நம்ம குரங்கராஜா அந்த அரக்க பயல்களோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த கிரீடம் நம்ம தலைவனோட தலையில வந்து உட்காருது. ஒரு செகண்ட் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ராஜா அவனோட கண்ட்ரோல மீறி அங்க இருக்கிற நிறைய அரக்கர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அரக்கர்களும் ராஜா உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு எங்களை அடிக்கிறீங்கன்னு கேட்டா எனக்கே தெரியலடா அங்கிருந்து ஓடி போயிடுங்கன்னு நம்ம ராஜா சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இப்படி நம்ம ராஜா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருக்கிற விஷயத்த அந்த வில்லப்பயலும் பாத்தீங்கன்னா ஜாலியா டிவில உட்காந்து பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம குரங்க ராஜா ஒரு குட்டி பொண்ணு அடிச்சு சாகடிக்கலாமே சொல்லிட்டு அந்த செங்கோல தூக்க இவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த செங்கோல கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான். பட் முடியலங்க. அந்த பொண்ணோட தலையை பார்த்து ஒரு போடு சம்பவ இடத்துல அந்த பொண்ணு செத்து போயிட்டா. நம்ம ராஜாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவனோட கண்ட்ரோலே இல்லாம இவ்வளவு பேத்த கொன்னு குவிக்கிறதுனால அந்த வழியை நம்ம ராஜாவால தாங்கிக்க முடியலங்க. அண்ட் கடைசியா நம்ம தலைவனோட ஃப்ரெண்டு அந்த மிகப்பெரிய கிங்காங்கும் அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்த ராஜாவும் டே இங்க நிக்காத எனக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிறது ஓர்றா ஓர்றான் சொல்லியுமே அந்த கிங்காங் கேட்காது. நம்ம தலைவன் கையில வச்சிருக்கிற அந்த செங்கோல் அவன் பேச்சையை கேட்காம அந்த கிங்காக்கோட தலையை பார்த்து ஒரு போடு. ஒரே ஒரு அடி தாங்க. அப்படி அடிச்சு அடிக்க அவ்வளவு பெரிய கிங்காங்க கீழே விழுந்து மட்டையாயிடுது. இவ்வளவு கலவரத்துக்கு அப்புறமா தாங்க அந்த வில்லப்பையில அந்த இடத்துக்கு வரான். குரங்கராஜாவை பார்த்தவன் என்னடா அரக்கர்கள் ஒண்ணு அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க, ஒரே செகண்ட்ல மொத்த அரக்கர்களையும் நீயே கொன்னுட்ட, இன்னும் எவ்வளவு பேத்த நீ கொல்ல போறியோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ராஜாவும் பிளீஸ் தான் என்னால முடியல தயவு செய்து என்ன கொன்னுடு கொன்னுடுன்னு அந்த வில்லன் கிட்ட கெஞ்சுறான். பாத்தியா ஓ சாவ ஓ வாயாலே கேட்க வச்சிட்டேன் பாத்தியா நானு, இப்ப தெரிஞ்சிருக்குமே என்ன பத்தி. ஆமா நீ சாகணும்னு நினைச்சல உன் செங்கோல வச்சு ஒன்னு போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு அந்த செங்கோல அந்த வில்லன் அப்படியே ஓங்குவான் பாருங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம குரங்கராஜாவை காப்பாத்து அவன் ஃப்ரெண்டும் அவனோட பொண்டாட்டியும் வந்துருவாங்க. அவங்க அப்படி அட்டாக் பண்ணதுல நம்ம தலைவனோட தலையில எடுத்த அந்த கிரீடமும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். இத பார்த்த வில்லப்பையும் இப்ப அவனை கொள்றதுக்கான நேரம் வரல, பின்னாடி இவனை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க மொத்த பேரும் மறுபடியும் வானுலகத்துக்கே போயிடுறான். இந்த பக்கம் நம்ம குரங்கராஜா கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல அவனோட ஃப்ரெண்ட் உட்காந்துருப்பான். கண்ணு முழிச்சதுமே அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பழிவாங்கன வெறிதா இருக்குது. பழிவாங்கணும், அவனுங்களை விட மாட்டேன், பழிவாங்கணும் திரும்ப திரும்ப சொல்ல. ஆமாடா போயிட்டு பழிவாங்க, அவனுங்க கொன்னு குவிச்சது பத்தாதா, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ பண்ண தப்புனாலதான் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ல நம்ம குரங்கராஜாவுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா போயிடுது. அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த குட்டி பொண்ணை தேடி நம்ம தலைவன் தலைமறைவா அந்த ஊருக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறான். அப்ப பாருங்க அந்த ஊர்ல இருக்கிற மார்க்கெட்ல ஒரு குட்டி பொண்ணு குரங்கராஜாவை பத்தி நாடகம் ஒண்ணு போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவன் ஒரு துரோகி, அவன் தான் அரக்கர்களை சாகடிச்சா அவன் ஒரு அரக்க அரக்கன்னு பேசிட்டு இருக்க. இதை பாக்குற அந்த குரங்கராஜாவோட கண்ணுக்கு மட்டும் அந்த இடத்துல அந்த ஜூயி குட்டி பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் மத்தவங்கள்ட்ட குரங்கராஜா நல்லவரு, அவர் என் இதயத்துல இருக்காரு, அவரை தப்பா பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதனால நம்ம ராஜாவும் அப்படியே சோகமா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு ஒண்ணா பாத்தீங்களா ஒரு கடவுள் அவன் தெரியாதனமா அந்த குரங்கராஜாவை பாத்துறான். டேய் நீ இன்னும் இந்த ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன் கூடவே சுத்திட்டு இருந்தாலே இந்த குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணை கடத்தி டிராகன் இளவரசன் அவனோட பேலஸ்ல வச்சிருக்கான், பிளீஸ் அவளை எப்படியாவது காப்பாத்து, ஏன்னா நான் அவளுக்கு கடன் பட்டிருக்கிறேன், அவதான் என்னோட உயிரையே காப்பாத்திருக்கான்னு சொல்ல நம்ம தலைவன் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் இந்த பாம்பு கடவுள் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு இந்த குட்டி பொண்ணை பாக்குறப்போ ரொம்ப பாவமா இருக்குது போல, அவளை யாருக்குமே தெரியாம ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கலாமே பாக்குறப்போ இந்த விஷயம் அந்த வில்லப்பயலுக்கு தெரிஞ்சு போக கூர்க்க வந்து நிக்கிறான். அடுத்த செகண்டே அவங்க ரெண்டு பேத்தையும் தூக்கி ஜெயிலையும் போட்டாரான். அண்ட் அதே நேரம் நம்ம குரங்கராஜா பாத்தீங்கன்னா அந்த வில்லப்பயலோட அரண்மனைக்கே வந்தான். வந்தவன் அந்த வில்லப்பயல நோக்கி அப்படியே பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணலாமே பார்த்தா அவன் ஒத்த கீழே சும்மா நம்ம தலைவனை தடுத்து நிப்பாட்டுறாங்க. உன்னோட மந்திர கோல் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான்டா உனக்கு சக்தி, அது இல்லன்னா நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனை அந்த பய போட்டி போட்டி எடுத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம தலைவன் கையில இருக்கிறது அவனோட ஆயுதம் கிடையாதுங்க, மார்க்கெட்ல வேஷம் போட்டா பாத்தீங்களா ஒரு குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு கையில இருந்த ஒரு சின்ன கட்டை தான் அது. ஆனா அதை கூட விட்டு வைக்காம அந்த வில்லப்பய ஒரே குத்தா குத்தி அந்த கட்டையை உடச்சு போறான். ஆனா நடந்த அந்த சண்டையில அந்த வில்லப்பயலோட கண்ணத்துல நம்ம தலைவன் ஒரு கீரல போட்டுருவான். அவ்வளவுதான் வில்லனுக்கு வெறி ஏறி போயிடுது. இப்ப அவனோட ஆயுதத்தை வெளியில எடுக்கிறான், அதை வச்சு நம்ம குரங்கராஜா கூட சண்டைக்கு போறான். கிட்டத்தட்ட நம்ம குரங்கராஜாவோட கையில இருக்கிற அதே ஆயுதம் மாதிரிதாங்க இந்த ஆயுதமும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. அதனால நம்ம குரங்கராஜாவால தனியா பாத்தீங்கன்னா இந்த பயல சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த வில்லப்பய நம்ம குரங்கராஜாவை குத்தி சாகடிக்கலாமே பாக்குறப்போ குறுக்க புந்து அவனோட ஃப்ரெண்டு அந்த பாம்பு கடவுள் பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டான். அந்த வில்லப்பயல அடிச்சு பறக்க விட்டு நம்ம குரங்கராஜா கூட இவனும் கூட்டு சேர்ந்துக்கிறான். அண்ட் அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கிறா, ஓடி வந்து நம்ம தலைவன்
அவனை கட்டிபிடிச்சுக்கிறான். இந்த பக்கம் அந்த பாம்பு கடவுள் வில்லப்பையில அட்டாக் பண்றதுக்காக அவனோட சாட்டையை பயன்படுத்த, ஆனா அதை எப்படியோ அந்த வில்லப்பைய டேக்கிள் பண்ணி இந்த பாம்பு கடவுளை அந்த பைய அடிச்சு மட்டும் ஆக்கிட்டான். அடுத்து இவன் குரங்கு ராஜாவை அட்டாக் பண்ணி அவனையும் சாகடிக்கலாமே பாக்குறப்போ அந்த பாம்பு கடவுளும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாமே தான் பாக்குறான். பட் அந்த வில்லப்பைய சிவத்தோட சிவத்தா சாச்சு அந்த பையன மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இந்த குட்டி பொண்ணை கூட அந்த வில்லப்பைய விட்டு வைக்கல, இந்த பொண்ணை அடிச்சு சாத்திட்டு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே பார்க்காம நம்ம குரங்கு ராஜா மூஞ்சிலே நங்கு 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 நங்குன்னு குத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட நெஞ்சில கால் வச்சு உன்னை இப்ப நான் கொன்ன அப்படின்னா அதோட வலி உனக்கு கொஞ்சமா தண்டா இருக்கும், உனக்கு அதை விட பெரிய ஒரு வழியை தரேன்னு சொல்லிட்டு இவன் வச்சிருக்கிற ஆயுதத்தை அந்த குட்டி பொண்ணை நோக்கி வீசுறான். இதை பார்த்த நம்ம ராஜாவும் எப்படியாவது ஓடி போயிட்டு அந்த ஆயுதத்தை தடுத்து நிப்பாடலாமே பாக்குறான். பட் அவனால முடியல, அந்த ஆயுதம் அந்த பொண்ணோட உடம்ப தொலைச்சிருது. நம்ம குரங்கு ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு நம்ம ராஜாவை கூப்பிட்டு இப்பவும் கேக்குறா, எப்ப என்ன வானுலகத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, நான் கடவுள்கள் கிட்ட நியாயம் கேட்கணும்னு கேக்குறா. யார் எவனே தெரியாத அந்த பொண்ணு நம்ம தலைவன் மேல எவ்வளவு உயிரா இருந்திருப்பாளியா, அப்பேற்பட்டவளோட உயிரே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தலைமை ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறப்போ கடைசியா அந்த பொண்ணு செத்து போயிடுறா. அவ கையில இருக்கிற ரத்தம் மறுபடியும் வழியில வருது. இவன் கையில முன்னாடி ஒரு சிம்பல் பார்த்தோம் இல்லையா, அந்த சிம்பிளோட அந்த ரத்தம் கலந்ததுமே நம்ம தலைவனோட உடம்புக்குள்ள கொச்ச கொச்சமா அந்த மந்திர சக்திகள் மொத்தமா ஏறுது. இப்பதான் உண்மையான மங்கை கிங்காவே நம்ம தலைவன் மாறுறான். அதுலயே அந்த வில்லப்பையலோட ஆயுதம் நம்ம தலைவன் உடம்புல சுருகுனதுமே பாருங்க, ஏதோ கற்கண்டு மாதிரி அவ்வளவு பெரிய ஆயுதமே தூள் தூளா போயிடுது. அண்ட் நம்ம தலைவனோட செங்கோல அந்த பைய ஒழிச்சு வச்சிருந்தா இல்லையா, அந்த செங்கோலுக்கு விடுதலை கிடைச்சு மறுபடியும் நம்ம தலைவனோட கையில வந்து உட்காந்துக்குது. ஆஹா, அந்த பயலோட சக்தி அதிகமாயிடுச்சு, இதை சமாளிக்க நம்ம ஒரு மிகப்பெரிய டிராகனத்தான் மாறணும்னு சொல்லிட்டு இந்த வில்லப்பைய ஒரு டிராகனா உருவெடுக்க நம்ம தலைவன் அவன் கூட சண்டைக்கு கூட போலங்க. அவன் கையில இருக்கிற செங்கோல மட்டும் தான் அனுப்பி வைப்பான், அதுவே பாத்தீங்கன்னா அந்த டிராகனை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்குது. அண்ட் இந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கா இல்லையா, நான் அது மாதிரி மேலுலகத்துக்கு போகணும், என் அம்மா அப்பா செத்து போனதுக்கு நியாயம் கேட்கணும்னு கேட்டிருப்பா இல்லையா, அதை நிறைவேற்ற நம்ம தலைவன் வானுலகத்துக்கு இந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் எப்படி, அந்த செங்கோல் ஒரு மிகப்பெரிய தூணா மாதிரி. அண்ட் கடைசியா நம்ம குரங்கு ராஜா நினைச்ச மாதிரியே அந்த குட்டி பொண்ணை வானுலகத்துக்கு தூக்கிட்டு வந்தான். ஆனா அப்போ அந்த வில்லப்பைய விட மாட்டேங்கிறாங்க. டிராகனா மாதிரி நம்ம தலைவன் அட்டாக் பண்ண வர நம்ம தலைவன் அந்த டிராகனோட தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு நங்கு நங்குன்னு குத்திட்டு இருக்கான். கடைசி அந்த பையல அடிச்சு கீழே சாத்திட்டு அவனோட தலையில செங்கோல வச்சு ஒரு அடி அடிக்கலாமே பாப்பான் பாருங்க. அப்ப அவனுக்கு அந்த குட்டி பொண்ணு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது, நீங்க அவரை கொன்னுட்டா அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு, அதனால அவரை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லிருப்பா. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர நம்ம தலைவன் அந்த டிராகன் கிங்க உயிரோட வர்றான். அவன் இப்ப அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போக அவன் போன கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புத்தர் சிலை உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அது உங்களை பார்த்து டிராகன் கிங் செஞ்ச தப்புகள் எல்லாத்துக்குமே அவன் தண்டனை அனுபவிப்பான். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு கேக்குறப்போ நம்ம தலைவன் எந்த தப்பு செய்யாத அந்த குட்டி பொண்ணோட உயிரை நீங்க தான் காப்பாத்தணும், அவளை மறுபடியும் நீங்க தான் உயிர் தலை வைக்கணும்னு சொல்றப்போ அந்த புத்தர் ஒரு நிபந்தனை போடுறாரு. என்னன்னா, அந்த பொண்ணோட உயிரை நான் காப்பாத்தணும் அப்படின்னா பல நூறு வருஷங்களா அடப்பட்டு கடத்திய ஒரு மலை, அந்த மலைக்கு நீ திரும்ப போகணும், மறுபடியும் அந்த மலையிலேயே தான் நீ சிறப்பட்டு கடக்கணும்னு சொல்றப்போ குரங்கு ராஜா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே, பரவாயில்ல என்ன எத்தனை வருஷங்கள் வேணா சிறப்பிடிச்சு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணுக்கு மட்டும் உயிர் கொடுங்கன்னு சொல்ல புத்தர் அந்த பொண்ணுக்கு மறுபிறவி கொடுக்கிறாரு. நம்ம தலைவனை தூக்கி மறுபடியும் அந்த சிறையிலையும் போட்டு அடைச்சிடுறாரு. அண்ட் அப்படியே ஒரு 1000 வருஷங்கள் உருண்டோடுது. திடீர்னு ஒரு நாள் நம்ம தலைவர் இருக்கிற அந்த குகைக்கு மாங்கூர்த்தர் வர்றாரு. எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, உனக்கு நான் விடுதலை கொடுக்கறேன்னு சொல்ல அப்படியே அந்த படம் முடியுது. கவலைப்படாதீங்க, நம்ம தலைவனுக்கு ஒரு எண்டே கிடையாது, அடுத்தடுத்த பாட்ல நம்ம தலைவன் வந்துகிட்டே தான் இருக்க போறான். அண்ட் இந்த மங்கி கிங் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுலயே நிறைய படங்கள் வந்திருக்குது, அதுல எந்தெந்த படங்கள் சூப்பரா இருக்குதோ அந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக் மட்டும் தான், பார்த்து பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.